சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்வது எப்படி பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். புளி எலுமிச்சம்பழம் அளவு, தாளிப்பதற்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, சோம்பு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நீல டைப்பில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக, ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக குழம்புல போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். காரத்திற்கு தேவையான அளவு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகுல பொரிஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தாளிக்க கட் பண்ணி வச்சுருந்த நீள நீளமான வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம புளிக்கிறதுல அதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். மூடி வச்சு வேக வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சாச்சு. இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எந்திரிச்சு திக்காகவும் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான கத்திரிக்காய் குழம்பு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.